வினேஸ் கிளாஸ் அப்படின்னு சார் பார்க்க அனைவருக்கும் வணக்கம். எஸ்எஸ்சிலேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீனோகிராஃபருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து இன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது வந்து யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்ன ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க, ஸோ என்றைக்கு வந்து கடைசி தேதி அப்படின்றத நம்ம முழு விவரங்கள் நம்ம பார்க்கலாம். ஸோ ஸ்டீனோகிராஃபர் கிரேட் சி டிக்கு வந்து எக்ஸாம் வந்து இப்போ வரப்போகுது, அதுக்கு தான் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இன்றைக்கி 28/2/22 இன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி தேதி பார்த்திங்கன்னா 5/9/2022 வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இது கரெக்ஷன் பண்ணுறதுக்கு பேமெண்ட்டுக்கான கடைசி தேதி எல்லாமே கொடுத்துருக்காங்க. 5/9/5/9 எல்லாமே கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் டைம் அண்டு டைம் ஃபார் மேக்கிங் ஆன்லைன் ஃபீ பேமெண்ட் வந்து 6/9 வரைக்கும் நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இதை அப்ளிகேஷன் ஏதாவது எடிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 7/9/2022 அந்த தேதியில் வந்து நீங்கள் ஏதாவது அப்ளிகேஷனை எடிட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2/9/2022 வரை தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்னா வேகன்சி வந்து பார்த்திங்க அப்படின்னா கேண்டிடேட் கார்னரில் போய் டென்டேட்டிவ் வேகன்சியில் வந்து நம்ம பார்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ முக்கியமான விஷயம் என்னவோ அது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஏஜ் லிமிட், ஸோ எவ்வளோ சார் ஏஜ் லிமிட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீனோகிராஃபர் கிரேட் சிக்கு வந்து 18 முதல் 30 வரைக்கும் இருக்கலாம். இந்த ஏஜ் வந்து 1/1/2022 அந்த டேட் படி கால்குலேஷன் பண்ணுறாங்க. இதே நீங்கள் கிரேட் டி போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா 18 முதல் 27 வரைக்கும் ஏஜ் வந்து இருக்கலாம். இது இல்லாமல் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆஸ் பர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆம்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. எஸ்சிஎஸ்டிக்கு 5 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. மாற்றுத்திறனாளிகளாக இருந்தீங்கன்னா 10 வருஷம் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து இருக்குது அப்பர் ஏஜ் லிமிட்லேருந்து. ஸோ அது நோட்டிஃபிகேஷன்லேயே வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு என்ன ஏஜ் லிமிட் பார்த்தாச்சு. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா 12th வந்து முடிச்சிருக்கணும். 12th மட்டுமே முடிச்சிருந்தால் பத்தாது. இது வந்து ஸ்டீனோகிராஃபர்ன்றதுனால நீங்கள் வந்து அந்த ஸ்டீனோ வந்து முடிச்சிருக்கணும். ஸோ ஹிந்தி அல்லது வந்து இங்கிலீஷ் இதில் வந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் ரைட்டா. ஸோ 12th ஸ்டாண்டர்ட், ஸோ அதுக்கப்புறம் ஸ்டீனோ முடிச்சிருக்கணும் அப்படின்றது தான் இன்னொரு ஒரு விஷயம். ஸோ இதை வந்து எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி அஃபீஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ ஃபீஸு அப்படின்றத பார்த்தீங்க அப்படின்னா அஸ் யூஸ்வல் சென்ட்ரல் எஸ்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான் ஃபீஸ் இருக்கும். ஸோ 100 ரூபா வந்து அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கான ஃபீஸ் இருக்குது. இதே வந்து உமன் கேண்டிடேட் அதாவது பெண்கள், அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி மாற்றுத்திறனாளிகள் இவங்க எக்ஸ்சர்வீஸ் மேனு, ஸோ இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த 100 ரூபா கூட பே பண்ண வேண்டியதில்லை. ஸோ வந்து ஃப்ரீ தான், அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ தான். வேறு என்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எக்ஸாம் சென்டர் எங்கே சார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம சவுத் ரீஜியனில் வருவோம். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம தமிழகத்தில் வந்து எக்ஸாம் வந்து இருக்கும் சவுத் ரீஜியன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர், சென்னை, மதுரை, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து எக்ஸாம் சென்டர் வந்து நமக்கு வந்து போடுவாங்க. ஆன்லைன் எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம், ஸோ என்னென்ன பேட்டர்ன் இருக்குது அப்படின்றதெல்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. சிலபஸும் பார்த்திங்க அப்படின்னா இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டீனோ ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஏன்னா ஸ்டீனோன்றதுனால கண்டிப்பாக வந்து ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. அந்த ஸ்கில் டெஸ்ட்டு எவ்வளோ எப்படி அந்த டைம் டூரேஷன் எந்த நிமிஷத்தில் எத்தனை நீங்கள் டைப் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோ விஷயம் இதில் ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், என்ன கிடைச்சது, எவ்வளோ ஃபீஸு அப்படின்றத பார்த்தாச்சு. நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கீங்கன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணி வந்து அப்ளை பண்ணுங்கள். படித்து பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். வேகன்சி வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சி அஃபீஷியல் வெப்சைட்டில் போயிட்டு அந்த கேண்டிடேட் காரணம் மூலிமா நம்ம தெரிஞ்சிக்கலாம் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. டென்டேட்டிவ் வேகன்சி என்ன அப்படின்றத. ஸோ இன்றைக்கி தான் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு டைம் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடைசி தேதி 5/9/2022 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பில் வந்து ஜாயின் பண்ணுறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள் சொல்லி வீடியோ முடிச்சுன்னா. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.